ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, T20 வேர்ல்ட் கப் 2021 பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து குரூப் பியில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான மேட்ச், அது எந்த மேட்ச்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான். இந்த மேட்சோட ப்ரீ அனலைசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான், இந்த ரெண்டு டீம் அவ்வளவா வந்து T20 மேட்சஸ் விளையாடினது கிடையாது. ஆக்சுவலி T20 மேட்சஸ் விளையாடினதே கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் விளையாட போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து ODI மேட்ச் விளையாடிருக்காங்க, அதுவும் வந்து 2019 வேர்ல்டு கப்பில் விளையாடிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாடிருக்காங்க ஆப்கானிஸ்தான் கூட. T20 விளையாடினது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஃபேஸ் இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது ஒரு எக்ஸைட்டிங் மேட்சாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு வந்து இந்த மேட்ச் வந்து ஒரு டூ ஆர் டை. இதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலி வந்து இந்தியா வந்து அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்ற நிலையில் தான் இப்போ இருக்காங்க. இப்போ இந்தியா குவாலிஃபை ஆகணும்னா மற்ற டீம்களும் அதுக்கு தகுந்த மாதிரி தோக்கணும் ஜெயிக்கணும், அந்த மாதிரி நடந்தால் மட்டும்தான் வந்து இந்தியாவால் குவாலிஃபை ஆக முடியும் செமிஃபைனலுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து இந்த மூணு மேட்ச், இதுக்கப்புறம் மூணு மேட்ச், ஆப்கானிஸ்தான், ஸ்காட்லாண்ட், நபீபியா, இந்த மூணு டீம் கூடியும் ஒரு 50+ இல்லை 60+ ரன்ஸில் வந்து ஜெயிக்கணும். அப்போ தான் வந்து ஆப்கானிஸ்தானோடையும் நியூசிலாண்டோடையும் ரன் ரேட்டில் வந்து மேலே போக முடியும். இது இல்லாமல் வந்து நியூசிலாந்து வந்து ஏதாவது ஒரு டீம் கூட தோக்கணும், ஆப்கானிஸ்தானும் ஒரு மேட்ச் தோக்கணும். அப்படி தோற்று மூணு டீமும் வந்து மூணு மேட்ச் ஜெயிப்பாங்க. அதில் எந்த டீம் வந்து ரன் ரேட்டில் வந்து அதிகமாக இருக்காங்களோ அவங்க போவாங்க. அப்படி அந்த மாதிரி ஒரு டூ ஆர் டை சிச்சுவேஷனில் வந்து இந்தியா இப்போ இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து நல்லா கவனித்து விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் ஆப்கானிஸ்தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வேர்ல்டு கப் விளையாட வந்தாங்க. ஏன்னா அவங்க நாட்டில் என்ன நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு அமோகமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து தருவாங்கன்ட்டு யாருமே எதிர்பார்க்கல. விளையாடின மூணு மேட்சில் ஒரு ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஒன்று பாகிஸ்தானோட கிட்ட போய் தோத்துட்டாங்க, இருந்தாலும் நல்லா ட்ரை பண்ணாங்க அந்த மேட்சும். ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆப்கானிஸ்தான் டீம் கிட்டேருந்து நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ வந்து ஆப்கானிஸ்தான் டீம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. இந்தியா பார்த்திங்கன்னா வந்து ப்ராக்டிஸ் மேட்சில் நல்லா விளையாடி ரெண்டு மேட்சும் ஜெயித்தாங்க. ஆனால் வந்து டோர்னமெண்ட்டில் விளையாடின ரெண்டு மேட்சும் அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக விளையாடல. ஏன்னு தெரில, பேட்டிங் ஆர்டர் கொலாப்ஸ், ஸ்லோ ஸ்டார்ட், என்ன வேணால் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மேட்சில் விக்கெட்டே எடுக்க முடியல நம்மளால் ஆப்போனண்ட்டை. நல்ல ஒரு டார்கெட் வச்சுருந்தாலும், ஒரு 150 மேலே ஒரு டார்கெட் வச்சுருந்தோம், இருந்தாலும் 10 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் ஜெயித்தாங்க. செகண்ட் இதில் ஒரு டார்கெட்டே நம்மளால் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியல, பேட்டிங் கொலாப்ஸ் ஆகிடுச்சு, திருப்பி ஒரு ஸ்லோ ஸ்டார்ட். ஸோ இந்தியா கிட்டேருந்து ஒரு நல்ல மேசிவ் டோட்டல் வந்து இந்த மேட்சில் எதிர்பார்க்கணும். அவங்களோட பேட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும்ன்ட்டு நம்ம மேட்சில் தான் பார்க்க முடியும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இந்தியாவோட ப்ராபபிள் 11 அண்ட் ஆப்கானிஸ்தானோட ப்ராபபிள் 11 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்தியாவோட ப்ராபபிள் 11 பார்க்கலாம். இந்த 11 பேர் வந்து விளையாடுவாங்கன்ட்டு நான் வந்து எதிர்பார்க்குறேன். இந்த 11 பேர் விளையாடினாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இந்த மேட்சும் நான் வந்து அஸ்வினை வந்து பிக் பண்ண ஆசைப்படுவேன். ஏன்னா அஸ்வின் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், அவர் டீமுக்கு இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது தான். வருண் சக்கரவர்த்தி நல்ல பிளேயர் இல்லைன்னு சொல்ல, ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வந்து இந்த சமயத்தில் தேவைப்படும். ஸோ அஸ்வினை வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படின்றது என்னோடய எதிர்பார்ப்பு. சாத்தூர் தக்குரா இல்லை புவனேஸ்வர் குமாரான்னு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமாரே நம்ம போகலாம். ஏன்னா வந்து இது இந்த மேட்ச் வந்து அபுதாபியில் நடக்குது. ஸோ வந்து ஒரு பெரிய கிரவுண்ட். ஸோ வந்து புவனேஸ்வர் குமாரோட ஸ்லோவர் பால்ஸ்லாம் வந்து இந்த கிரவுண்டில் வந்து யூஸ் பண்ணி ஆப்போனண்ட்டை வந்து விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கும். ஸோ வந்து போன மேட்ச்லேருந்து சாத்தூர் தக்குர் இல்லாமல் புவனேஸ்வர் குமாரை திருப்பி கொண்டு வரலாம் டீமுக்குள்ளேன்றது நான் எதிர்பார்ப்பேன். போன மேட்சே சொல்லியிருந்தாங்க சூரியகுமாருக்கு இன்ஜுரின்றது தான் ஃபோர்ஸ்டு சேஞ்ச் இஷான் கிஷனை கொண்டு வந்தேன்னாங்க. ஸோ அது அந்த இடத்துல யார் விளையாடுவாங்கன்னு தெரியல. சூரியகுமார் நல்ல பர்ஃபெக்டாக ஃபிட்னஸாக இருந்தால் அவரே விளையாடுவார்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இஷான் கிஷனை தான் விளையாட வைப்பாங்க. ஸோ வந்து ஆர்டர்லாம் மாறாமல் பர்ஃபெக்டாக விளையாடினா நல்லா இருக்கும். டென்த்தே வந்து ஓப்பனிங் டாப் ஆர்டர் தான். ஸோ அந்த டாப் ஆர்டரை ஏன் சேஞ்ச் பண்ணும், ரோஹித் சர்மா, KL ராகுல், விராட் கோலி, அதுக்கப்புறமே அந்த ஃபோர்த்து ஸ்லாட்லேயே வந்து இஷான் கிஷனை விளையாட வச்சிருக்கலாம் போன மேட்ச்சில். அதுதான் வந்து போன மேட்ச்சில் வந்து இந்தியாவுக்கு பேக் ஃபயர் ஆக்கி விட்டுருச்சோன்ட்டு எனக்கு ஒரு தாட். ஸோ வந்து ஆர்டர் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிற ஆர்டர்லேயே விளையாடினா நல்லா இருக்கும்ன்ட்டு நான் எதிர்பார்க்குறேன்.
மற்றபடி பெரிய வீக்னஸ் அப்படின்லாம் எதுவும் இல்லைங்க. ஃபீல்டிங் எல்லாம் ஓகே தான், பவுலிங்கும் நல்லா தான் போடுறாங்க. ஆனால் என்ன, ஸ்கோர் தான் அடிக்க மாட்டாங்க, பேட்டிங்கில் தான் ப்ராப்ளம். ஸ்லோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஒரு பெரிய டோட்டலாக கன்வெர்ட் பண்ண முடியல, அப்படியே வந்து ஸ்டாக்னன்ட் ஆயிடுறாங்க. ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ஒரு பேக் ஃபுட்டில் போய் விளையாடுறான், டிஃபென்ஸில் போய் விளையாடுற மாதிரியே ஒரு தாட் வருது. ஸோ வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக விளையாடினா நல்லாயிருக்கும். ஐபிஎல்லாம் பார்த்தோம் அக்ரெஷன், பட் இந்த வேர்ல்டு கப்பில் ஒரு ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் தாட்டோடையே விளையாடுறாங்களான்னே தெரியல. கொஞ்சம் வந்து டிஃபென்சிவ் மைண்ட் செட்லேயே விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது. ஸோ கொஞ்சம் அக்ரெஷனை காமிச்சா நல்லாயிருக்கும் பேட்டிங்கில், பார்ப்போம். இதுதான் வந்து இந்தியாவோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்ஸாக நான் கருதுகிறேன். வாங்க இப்போ ஆப்கானிஸ்தானோட ப்ராபபிள் 11 பார்க்கலாம். இந்த 11 பேர் இருந்தாங்கன்னா வந்து நல்லா இருக்கும்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். போன மேட்ச்லேருந்து ஒரு சேஞ்ச் இல்லை, அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, ஃபார்மர் பிளேயர் ஆகிட்டார். ஆஸ்கர்ன்றவர் வந்து அவர் தான் வந்து ஒரு ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட்டே ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டு, நபிபியா போன மேட்ச்சில் வந்து நல்ல காட் ஆஃப் ஆனரோட ரிட்டைர்மெண்ட்டோட அனௌன்ஸ் பண்ணார். ஸோ அவருக்கு பதில் முஜிபு ரஹிமானை வந்து திருப்பி வந்து டீமுக்குள்ளே கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 3 ஸ்பின்னரை வச்சு இந்தியாவை அட்டாக் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க டீமில் 3 ஸ்பின்னருமே குவாலிட்டி ஸ்பின்னர், கேப்டன் முகமத் நபி, அதுக்கப்புறம் ரஷித் கான், முஜிப் ரஹிமான். இந்த 3 பேருக்கிட்டையும் வந்து இந்தியன் பவுலர்ஸ் வந்து நிறையா வந்து விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ இந்த 3 பேரும் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் டீமில். ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் டாஸ் ஜெயித்தா வந்து நான் பேட்டிங் தான்டா செய்வேன், அந்த மாதிரி டாஸ் ஜெயித்தாலே பேட்டிங் எடுக்கிறாங்க, அவங்களோட அக்ரெஷனை காமிக்கிறாங்க, போர்டில் வந்து ஸ்கோர் போடுறாங்க நல்லா. அதே மாதிரி பவுலிங்லேயும் வந்து அவங்க ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து நல்லா கை கொடுக்குறாங்க, அது இல்லாமல் பேஸ் பவுலர்ஸும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பவுலிங் யூனிட்டும் நல்லா இருக்குது, பேட்டிங்லேயும் வந்து நல்லா இருக்குது, ஃபீல்டிங் மட்டும் கொஞ்சம் வந்து நல்லா பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ஃபீல்டிங் மட்டும். ஸோ ஃபீல்டிங் யூனிட்டும் வந்து பக்காவாகிடுச்சுன்னா டீம் வந்து வேறு லெவல். எனக்கு என்னமோ தோணுது ஆப்கானிஸ்தான் வந்து குரூப் பியில் வந்து செகண்ட் டீமாக குவாலிஃபை ஆகிடும். பாகிஸ்தான் ஒரு டீம், ஆப்கானிஸ்தான் இன்னொன்று டீம் வந்து குவாலிஃபை ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு இந்தியன் ஃபேனாக வந்து அதை ஏற்றுக்க முடியல, இந்தியா வரணும், எப்படியாவது இந்தியா வந்தால் சந்தோஷம்தான், பார்ப்போம். அடுத்து இதுதான் வந்து ஆப்கானிஸ்தானோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்ஸாக நான் கருதுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாஸ் தாங்க. இது வந்து இந்த மேட்ச் வந்து அபுதாபியில் நடக்குது, பெரிய கிரவுண்ட் தான். ஸோ வந்து பேட்டிங்கும் எடுக்கலாம், பவுலிங் எடுக்கிற டீமும் ஜெயிச்சிருக்கு, பேட்டிங் எடுக்கிற டீமும் ஜெயிச்சிருக்கு. ஆனால் எது எடுத்தாலும் அதுக்கு எடுத்ததை வந்து ரீசனபுளாக ஆக்கணும். இப்போ பேட்டிங் எடுத்தோன்னா ஒரு 180-190 அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணும், பவுலிங் எடுத்தோன்னா டீமை வந்து 140 வந்து இது பண்ணி சுருக்கிட்டு அந்த 140 வந்து சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். டாஸ் ஆனால் எப்பயுமே முக்கியமான இதுங்க. இந்தியாவுக்கு இந்த வேர்ல்டு கப்பில் என்ன ஒரு மைனஸ் கப் போயிடுச்சுன்னா, முதல் 2 மேட்ச்லேயே நம்ம துபாயில் விளையாடணும், டாஸை தோத்துட்டோம், ஆப்போனன்ட் ஜெயிச்சு அழகாக பவுலிங் எடுத்து நம்மளை வந்து ப்ரெஷரில் அங்கேயே போட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் ஆச்சு, டாஸ் ஜெயிச்சு வரணும் அப்படின்றது எதிர்பார்க்குறேன், பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு.